அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது ரெண்டுல மாந்தி பனிரெண்டில் மாந்தியோ ஒன்றில் மாந்தியோ ரெண்டில் மாந்தியோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தா என்ன ஆகும்னா பதவி கிடைக்கிற மாதிரி கிடைச்சா அதுக்கப்புறம் யார் ஜாதகத்திலாம் சனி உச்சமாக இருக்கிறாரோ ஆட்சியாக இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் வந்து மக்கள் செல்வாக்கு தானாக அமைந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நைன்த் ஜூலை வரைக்கும் இவருக்கு ரொம்ப மோசமான ஒரு நேரம் ஏன்னா இவருடைய இந்த பேட் டைம்னால இவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கு இவருக்கு கூட இருக்கிற மத்தவங்களுக்கும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது கூட அவருடைய ஒரு அசாத்திய முடிவுதான் அந்த முடிவை என்ன விலைவு ஏற்படுத்தியதுங்க இவருக்கு வந்து ஒரு பெண் தான் இவரை ஆட்சி செய்து பழகியவர்கள் சோ அதனால இவர் வந்து இவருக்கு கெட்ட நேரம் அதனால அவங்க இல்லைன்னுதான் நான் கருதுறேன் அவங்க வந்துட்டு திரும்ப அதிமுக வந்து ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் தான் இருக்காங்க ஸோ நிறைய பிரபலங்களோட அந்த ஜாதக கணிப்பு பார்த்து உண்மையான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரபல தலைவரோட ஜாதகத்தை தான் கணிக்க போகிறாங்க ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடலாம் வணக்கம் 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 ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சடிப்பியச்ச ராகவே கேதவே ரமகா உலகங்களும் இருக்கும் என்ற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பிரபலங்கள் பற்றி நீங்கள் வந்து அவங்களோட ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உண்மை தன்மையோட இருந்துச்சு ஸோ கடைசியாக நம்ம பார்த்தோம்னா வேலுப்பிள்ளை பிரபாகர் அவங்களோட பார்த்திருந்தோம் ஸோ அந்த வரிசையில் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடது அவங்கள பற்றின கருத்து உங்களோட இவரை பற்றி கருத்து கேட்கணும் இல்லையா ஒரு ஒரு சிறந்த தலைவர் இவருடைய ஜாதகத்தை வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பனிரெண்டு பத்து ஏஎம் வந்து பிறந்திருக்கார் அவருடைய ஜாதத்துல பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே செவ்வா வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ரெண்டில் ராகு எட்டில் கேது இது வந்து காலசற்ப தோஷம்னு சொல்லுவாங்க ரெண்டில் மாந்தி பனிரெண்டில் மாந்தியோ ஒன்றில் மாந்தியோ ரெண்டில் மாந்தியோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தா என்ன ஆகும்னா இந்த பதவி கிடைக்கிற மாதிரி கிடைச்சா அதுக்கப்புறம் இதை நிறைய சிக்கல்கள்ல மாட்டிப்பாங்க மூன்று நான்குல புதன் ஐந்துல சூரியனும் சுக்கரனும் சுக்கரன் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அந்த சுக்கரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்குடையவன் ஏழு கூடிய சுக்கரன் சூரியனோட சேர்ந்து உச்சம் தான் இவர் வந்து சூரியனோட அதாவது அரச பதவின்னு சொல்லுவாங்க பத்துக்குடிய சூரியன் அதனால் இவர் வந்து ஒரு பெரிய முதல்வர் முதல்வராகிறதுக்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது அதனால தான் இவருக்கு வந்து காலமே இட்டு சென்று கூட்டி சென்று அவருக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்தது அவருடைய கடுமையான உழைப்பும் சேர்ந்து தான் எட்டுல குது பதினொன்றில் சந்திரன் பன்னிரெண்டில் சனி உச்சம் இந்த சனி யாருன்னு பார்த்திங்கன்னா மூணு நாலு கூடையவர் யார் ஜாதகத்திலலாம் சனி உச்சமாக இருக்கிறாரோ ஆட்சியாக இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் வந்து மக்கள் செல்வாக்கு தானாக அமைந்துவிடும் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சனி இருக்காரு பார்த்தீங்களா இவர் வந்து உங்களுக்கு லக்னாதிபதிக்கு பன்னிரெண்டில் மறைஞ்சிடுறாரு அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இந்த புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயமே நாலு தான் நாலுங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து மேற்படிப்பு உயர்கல்வி கற்பு புகழ் போன்ற விஷயங்கள்லாம் வரும் இந்த நாலுல போய் புதன் எட்டு புதன் இருக்கார் இதனால் என்ன ஆகும்னா இவருடைய மேற்படிப்பு தடைபட்டிருக்கும் ஒரு டிகிரி பண்ணியிருப்பார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் படிப்பு தடைபட்டிருக்கும் உயர் பதவி என்பது கண்டினியூ ஆகுறதுல ஆயிரத்தி எட்டு சிக்கல் பண்ணியிருப்பாங்க எட்டுக்குடியவன் குட்டிச்சோறாக்குவான்னு பேர் எட்டுக்குடிய புதன் நாளில் இருக்கிறதுனால இவருடைய ராஜ்ய பதவி திரும்ப சீக்கிரமாக பறிக்கப்பட்டு விடும் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் இவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு ராகுதை முடிஞ்சு குருதசை முடிஞ்சு இப்போ சனி திசை போயிட்டு இருக்கு இந்த சனிக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தேன்னா உங்களுக்கு ராகு ராகுவுடைய பீரியடு மாதிரி தான் இது இந்த சனி திசையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராகுவுடைய புக்தி தான் போகிறது இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நைன்த் ஜூலை வரைக்கும் இவருக்கு ரொம்ப மோசமான ஒரு நேரம் ஏன்னா ரெண்டுல இருக்கிற ராகுங்கிறத சர்ப்பதோஷ ஜாதகம் ஸோ அதனால இவருக்கு வந்து ரெண்டு கூடிய ராகு தன்னுடைய பணியை செய்யத்தான் செய்வார் ராகுங்கிறவர் யாருக்கு எது எதிரின்னா சூரியனுக்கு எதிரி ராகுங்கிறவர் ஸோ அந்த இந்த சனி திசை ஆரம்பித்ததே இவருக்கு பிரச்சனை தான் ரெண்டாயிரத்தி ஆறிலருந்தே இவருக்கு அந்த பிரச்சனை தான் அதில் எப்போ தீவிரமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நிறைய பேர் ஜாதகம் சொன்னாங்க நான் நிறைய சேனலில் சொன்னேன் எடப்பாடி அவர்கள் ஜெயிப்பார்களா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பார்களான்னு கேட்டபோது ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் காரணம் என்னென்னா அவர் ஜாதகத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது ஜா இது இவருக்கு ராகுடைய பீரியடுங்க ராகு வந்து சூரியனுக்கு எதிரிங்கிறதுனால ராஜ்யத்துக்கு எதிரான ஒருத்தருடைய பீரியடு புக்தியாக போயிட்டு இருக்கிறதுனால இவருக்கு பதவி பறிபோச்சு இந்த ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவருக்கு இந்த பீரியட் தான் போயிட்டுருக்கு ராகுடைய புக்தி தான் போயிட்டுருக்கு இந்த புக்தி நடக்கிற வரைக்கும் இவருக்கு இன்னும் இன்னும் இராஜத்வேஷங்கள் கட்சிக்குள்ள பிளவுகள் அல்லது இவருடைய இந்த இந்த அன்லக்கினால் இவருடைய இந்த பேட் டைம்னால் இவரு கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கு இவர் கூட இருக்கிற மற்றவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் இப்போது உடனே அதனால் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு ரெய்டு வந்துடுச்சு நீங்கள் சொல்லாதீங்க நான் அப்படி சொல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இவருடைய இந்த விஷயத்தினால நிறைய குளறுபடி அதனால் நிறைய அமைச்சர்கள் இங்கே வந்து திமுகவுக்கு போய் சேர்றாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இவருடைய இந்த விஷயம் அதை தாக்கும் அதனால் வந்து கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டு இவரே வந்து கைது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேச்சு போயிட்டுருக்கு இவருடைய பீரியடில் நடந்த அதுக்கெல்லாம் கூட ராகுதான்னு சொல்ல வரேன் இவருடைய அந்த கெட்ட நேரம் ஸோ அப்போது சசிகலா அவர்களை வந்து இங்கே தனியாக வந்து மிரட்டிகிட்ருக்காங்க அதாவது வந்து இன்னொரு அமமுக தொடங்கி மிரட்டிகிட்டு இருக்காங்க அதிமுகன்னு ஒரு பெரிய யானை பலம் இழந்து போன மாதிரி ஒரு ஃபீலை உருவாயிடுச்சு ஒரு வெற்றிடம் உருவான மாதிரி இருக்குது ஒரு வகையில் நல்லது தான் சரி தமிழ் தேசியம் பிள்ளைகள் உள்ளே வருவாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தால் கூட இவருடைய இந்த கெட்ட நேரம் என்பது வந்து ஜோதிடருங்கிற அடிப்படையில் நான் வருந்தத்தக்கதாக தான் இருக்குது இருந்தாலும் இவர் ஜாதகம் இப்படி இடமளிப்பதால் மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் வருவதற்கெல்லாம் எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அதனால் இவர் ஜாதகம் இஸ் எஃபெக்டிங் த டீம் ஏன்னா ராகு சூரியனுக்கு எதிரானவன் சூரியன்னா அரசு அரசின தலைமை இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் இப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக வந்தது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிங்கிறதுனால அதை பதிவு சொல்லிக்கிட்டேன் ஆட்சியே பறி போச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தலைமை வந்ததுக்கு காரணமாக தான் வலுத்த போட்டி இருந்த ஒரு காலம் போய் ரொம்ப பாதிக்கு பாதி ஒரு கம்மியான தொகுதிகள் பெற்று எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி ஆச்சு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று திமுக வந்தது அன்று என்ன கேட்டாங்க எப்படி சொல்கிறீங்கன்னு அப்போ நான் சொன்னேன் ராகு இப்போ வந்து சூரியனுக்கு பன்னிரெண்டில் இருக்கிறார் நான் சொன்ன பீரியடில் அப்போது மே மாதம் சொன்னேன் அப்போது வந்து ராகு வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால சூரியனால் ஜெயிக்கவே முடியாது கிரகங்களில் நேர்களே கிரகங்களில் சந்திரனை வெல்லும் சக்தி உடையது கேது சூரியனை வெல்லும் சக்தி உடையது ராகு ராகு சூரியனை முழுங்கிறது தான் உங்களுக்கு சூரிய கிரகணம் கேது சந்திரனை முழுங்கிறது தான் சந்திர கிரகணம் அந்த அடிப்படையில் இவருக்கு ராகு பீரியட் நடக்கிறதுனால இட்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ் திங் ஒரு கிரகணம் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக ராகுவோட பீரியட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ஸோ அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா அங்கேதான் இருக்கு டேஞ்சரை அவருக்கு வந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவோட பீரியடுக்கு வழிபடுறது தான் சக்தி வழிபாடு தேவி வழிபாடு இதெல்லாம் தான் சொல்லலாம் அம்மா இருந்த வரைக்கும் அம்மா வந்து அந்த சக்தியாக தேவியாக இருந்தாங்க இப்போ அது இல்லாதனால இப்போ அவர் தத்தளிக்கிறார் அவர் இப்போ என்ன பரிகாரம் செய்கிறதுன்னு எனக்கு தெரில ஸ்ரீமடத்துக்கு வாங்க விஷ்ணுமாயா பூஜை பண்ணிக்கிங்க வேறுபாடு இல்ல ராகோடிய பேரடைக்கிறதுனால கருமாரியம் முழு கும்பிடலாம் சார் அவர் எதிர்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கூட்டணி ஏதாவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அவர் கூட்டணி வைக்க தவறியதோ பயந்ததோ இல்லை இப்ப அவர் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது கூட அவருடைய ஒரு அசாத்திய முடிவுதான் அந்த முடிவை என்ன விளைவு ஏற்படுத்தியதுங்கிறது வேற விஷயம் ஆனால் அது அவருடைய முடிவு அது போல் கூட்டணி வைக்கலாம் அவர் வருத்தப்பட மாட்டார் அதனால கூட்டணி எல்லாம் வைப்பார் பட் வந்து அவங்க தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராகவே வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாரா இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அதான் சொன்னேன் இவருக்கு வந்து ஒரு பெண் தான் இவரை ஆட்சி செய்து பழகியவர்கள் ஸோ அதனால இவர் வந்து முதலில் அம்மா இருந்தாங்க இப்போ சசிகலா அம்மா வருவாங்க திரும்ப அவங்க வந்து அவங்க இதை டேக் ஓவர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவர் அரியணிலேருந்து விளக்கப்படுவார் கண்டிப்பாக நிச்சயமாக இவருக்கு வந்து அடுத்ததாக நடக்க போகிறது சசிகலாவின் அம்மா அவர்களுடைய ஆட்சியாக இருக்கும் ஜாதகப்படி சொல்கிறேங்க உடனே வந்து என் மேலே கோச்சிக்காதீங்க நான் ரொம்ப நேரமாக சொல்கிறேன் இவர் கூட்டணி வச்சது அந்த இது அங்கே மேலே இருக்கு நான் இறைவனை சொன்னேன் நீங்கள் எதையாவது ரிலேட் பண்ணாதீங்க இறைவன் எங்கேமே இருக்கிறான் கேள்வி இருக்கிறான் இருக்கிறான் அப்படி சொல்ல வந்தேன் அதனால சசிகலான்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே சசிகலா அம்மாவை நீங்கள் என்டர்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிடுறீங்க அதிமுகவுக்கு எல்லாம் புதிதானதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தார்கள் சசிகலா அம்மா அவர்களும் இருந்திருக்கிறார்கள் இவரை செலக்ட் பண்ணது கூட அம்மா தான் அவங்க இப்போ அவர்கள் இல்லை இவருக்கு கெட்ட நேரம் அதனால அவங்க இல்லைன்னா அவர் நான் கருதுறேன் அவங்க வந்துட்டு திரும்ப அதிமுக வந்து அம்மா சசிகலா அவர்களுடைய தலைமையிலேயே சென்றால் ஒரு பிரச்சனையும் கிடையாது சிறப்பாக செல்லும் சோ அதனால வந்து இவருடைய ஜாதக அமைப்பின்படி எதிர்கட்சித் தலைவராக தொடர்வாராங்கிறத எங்கிட்ட கேட்கக்கூடாது அவங்க மேலே இருக்கங்க பாருங்க இறைவன் அவர்கிட்ட கேட்கணும் டெல்லியில் நான் பத்தி பேசலை நான் இறைவனை பற்றி பேசுறேன் அந்த இறைவனிடம் கேளுங்கள் அவர் முடிவு பண்ணுறது தான் நமக்கு இல்லையா இருக்கு ஸோ அதனால எதிர்க்கட்சி தலைவராக திரும்ப ஒரு தொடர்வாரா சசிகலா அம்மா அவர்கள் வருவார்களா இதெல்லாம் ஜோதிடரா என்னுடைய உள்ளுணர்வின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிஜி ஏன்னா வந்து தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு இப்போ ராகு போயிட்டு இருக்கிறதால வந்துட்டு பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க ஸ்ரீமடத்துக்கு வரணும் ஸ்ரீமடத்துக்கு வாங்க என்ன என்ன சந்திங்க ஆ நிச்சயமா அதை பார்த்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம் நாங்க நல்லபடியா வரணும் எடப்பாடி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் சொன்னதெல்லாம் வெறும் இன்ட்யூஷன் அடிப்படையில் சொன்னது மட்டுமே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளோ நிறைய தெரியாத தகவல் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ஸோ இது மாதிரி வேற ஒரு செலிபிரிட்டியோட ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி